ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். கறி குழம்பு மட்டும் இல்லாமல் மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். அதுக்காக மட்டனை வந்து நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மட்டன் கோலா உருண்டை செய்யணும் அப்படின்னா மட்டன் வந்து பொடி பொடியாக வெட்டியிருக்கணும். நான் ரெண்டையுமே கழுவி எடுத்துக்கிட்டேன். மட்டனை வந்து குழம்பு வச்சுட்டு கோலா உருண்டைக்கான தான் இப்போ ரெடி பண்ணுறேன். வாணல் வச்சு அதில் லைட்டாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். மட்டன் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கங்க, எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இப்போது நம்ம நல்லா கொத்திட்டு வந்த மட்டனை நல்லா அலசி எடுத்துட்டு அதை அடுப்பில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த மட்டன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் போதும், தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், இதிலிருந்தே தண்ணி வரும். இப்போ கோலா உருண்டைக்கான மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 1 20 பல் கிட்ட நல்லா உரித்த பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் 20-25 வெங்காயம் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் தேங்காய் வந்து 4-5 பல். எனக்கு வந்து 1 மூடியில் 1 1/4 வாசி தேங்காய் நான் எடுத்தது. ஒரு கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் கோலா உருண்டைக்கான டேஸ்ட்டே கொடுக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கேஜி கோலா உருண்டை, 1/2 கேஜி மட்டனுக்கு தேவையானதாக எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு, வெந்து நல்லா சுருண்டு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், மல்லித்தூள், கரம் மசாலா, இது ரெண்டுமே 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சிருக்கோம்ல, அதுலேயே எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். மட்டனில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை 2 சுற்றி எடுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த மட்டனை 1 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக நம்ம மசாலாலாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கா போதுமா அப்படின்னு சொல்லி 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ மட்டனையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து 1 மிக்ஸி ஜாரில் மறுபடியும் 1 சுற்று சுற்றி எடுத்துட்டேன். கோலா உருண்டை பார்த்திங்கன்னா திப்பி திப்பியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியோடலாம் சாப்பிடையில சூப்பரான ஒரு காம்பினேஷன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு வேணுன்ற சைஸுக்கு அதை உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டான கோலா உருண்டை, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வேணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.